இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா, பெற்றிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கடந்த நாளிலே நாம் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரை ஒரு கர்த்தருடைய சபை அல்லது கர்த்தருடைய மனிதர்கள் அல்லது கர்த்தருடைய குடும்பங்கள் பெற்றிருக்கிறார்களா என்பதற்கு சிறந்த அடையாளம் என்னவென்றால், ஆதி திருச்சபையிலே கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 4 அதிகாரத்திலே அவர்கள் தங்களுடையவைகளை தங்களுடையவைகள் என்று எண்ணாமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் வாசிக்க முடியும். வேளை ஆவி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் ஏழைகளை ஆதரிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படி என்றால் ஒரு திருச்சபை அல்லது திருச்சபையில் உள்ள கர்த்தருடைய விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கின்ற பொழுது அவர்கள் தங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்றுமில்லாதவர்களை ஏழைகளை ஆதரிக்கிற கர்த்தருடைய சபையாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் வசனத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம். எனவேதான் இயேசு கிறிஸ்து கூட ஒரு விஷயம் அவர் சொன்னபோது மத்தேயு 25:35 முதல் நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நாம கர்த்தருடைய அனுபவத்தை நாம் பலமாய் காணுகின்ற பொழுது கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய குடும்பம் ஒன்றுமில்லாதவர்களை ஆதரிக்க வேண்டும், திக்கற்றவர்களை விதவைகளை ஆதரிக்க வேண்டும் என்பதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்டாக்னன் வாட்டர் ஒருபோதும் பயன்படாது. ஒருவேளை உலக பிரகாரமாய் சொல்வார்கள், இறைக்கிற கிணறு ஊறும் என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் பூமியிலே ஒன்றையும் சேர்த்து வைக்க வேண்டாம், அவைகள் பயன்படாது, துருப்பிடித்து போகும் என்பதாக நாம் ஒரு வசனத்திலே வாசிக்க முடியும். ஆனால் இன்றைய கர்த்தருடைய திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லது கர்த்தருடைய தனிப்பட்ட விசுவாசிகளை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக ஒருவேளை தனக்கென்று சேர்த்து வைத்துக் கொள்ளுகிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சபை எடுத்துக்கொண்டால் என்னுடைய இந்த சேகரத்திலே இந்த சபையிலே இத்தனை 100,000 பேலன்ஸ் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறதிலே ஒரு பெருமைப்பட்டுக் கொள்ளுகிற ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நம்முடைய வசதிகளை நாம் அதிகமாய் பெருக்கிக் கொள்வதும் உண்டு. ஆனால் இன்றைய திருச்சபையை நாம் இன்னும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஏழைகளை கண்டுகொள்வதே இல்லை. அநேக விதமான கவர்ஸ் நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அதில் ஏழைகளுக்கு என்று ஒவ்வொரு சேகரமோ அல்லது ஒவ்வொரு கர்த்தருடைய சபையோ சிறப்பாக செயல்படுவதே இல்லை. ஏதோ வருடத்துக்கு ஒரு முறை ஏழை மாணவர்கள் சகாய நிதி என்று சொல்லி ஏதோ ஒரு காணிக்கையை நாம் சேகரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சபை என்பது ஒவ்வொரு கர்த்தருடைய சபையும் ஏழைகளை ஆதரிக்கிற ஒரு சபையாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, விதவைகளை நாம் விசாரிக்க வேண்டும். சில சபைகள் இந்த காரியத்தை சிறப்பாய் செய்கிறார்கள், ஆனால் பல திருச்சபைகள் அப்படி செய்வதில்லை. ஒருவேளை நாம் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட், தங்களை தாங்களே வளப்படுத்தி கொள்வதிலே மிகவும் சிறப்புடையவர்களாக காணப்படுகிறார்கள். மாத்திரமல்ல, ஒருவேளை சில கொள்கை நிமித்தமாய் அவர்கள் பேங்க் அக்கௌண்டில் எந்த பணத்தையும் வைப்பதில்லை, மாறாக ஆங்காங்கே வைத்திருந்து
திடீரென்று ஒரு சோதனை செய்ய வருகிறார்கள் என்றால் அதை வித்தியாசமாய் பண்ணிவிடுகிற செயல்பாட்டையும் அந்த இண்டிபெண்டன்ட் திருச்சபையார் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். அதை வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. அது மாத்திரமல்ல, வி ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் டு பில்ட் டவர்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், பாரிஸ் கால்ஸ். ஏன், நன்றாயிருக்கிற கட்டடங்களையும் இடித்து இடித்து விட்டு கட்டுவதிலே நாம் வல்லவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது என்றால், எந்த ஒரு கர்த்தருடைய சபையை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருப்பார்களோ அவர்கள் பிறனுக்கானவைகளை நோக்குகிறவர்களாக காணப்படுவார்கள். பிறருடைய தேவைகளை சந்திப்பார்கள். தங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழைகளை அவர் போஷிப்பார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள். ஒரு விஷயம், நான் ஒரு குறிப்பிட்ட சபையிலே தூத்துக்குடி பட்டணத்திலே ஒருவேளை தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே 7 வார்த்தையிலே 5வது வார்த்தையை நான் பேசினேன். அப்பொழுது அங்கே முழு சர்ச்சும் அங்கே இருந்ததை நான் கண்டேன். அங்கே ஒரு ஏழ்மையான ஒரு பையனும் அவனுடைய சகோதரியும் இருந்தார்கள். பெற்றோர்கள் கிடையாது. அந்த பையனும் பாலிடெக்னிக்கோ அல்லது 10th ஸ்டாண்டர்டோ ஏதோ ஒன்றை முடித்திருந்தான். அவன் ஒரு விஷயம் போதகரிடத்தில் வந்தபோது பேராயரிடத்தில் சொல்லி என்று போதகர் தட்டி கழித்து விட்டார். ஆனால் இந்த 7 வசனங்களிலே தாகமாயிருக்கிறேன் என்ற வசனத்தை பேசின பொழுது, இந்த நிகழ்வை நான் சொன்னபோது, ஒருவேளை அதை மறைமுகமாய் சொன்னபோது, முடிந்த உடனே நேரே போதகரிடத்திலே வந்தார்கள். ஐயா, நம்முடைய திருச்சபையிலே அப்பா அம்மா இல்லாமல் இப்படி ஒரு வரன் பார்த்து கல்யாணம் முடிக்காமல் திருமணம் முடிக்க முடியாமல் திணறுகின்ற ஒரு தம்பி இருக்கிறானா என்று கேட்டார்கள். உடனே 2 வசதியான குடும்பத்தார் நடந்த சம்பவம் நாங்கள் பொறுப்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லி அந்த திருமணத்தை வெகு சிறப்பாய் நடத்தி கொடுத்தார்கள். ஏன் நான் திருச்சபையை சொல்லிவிடுகிறேன், அது தூயூரம் திருச்சபையிலிருந்து 2 நல்ல வசதி படைத்த குடும்பத்தார் அதை வெகு சிறப்பாய் நடத்தி வைத்தார்கள். ஆனால் இந்த செயல்பாடானது தொடர்ந்து மற்றவர்களுக்கும் அது பரவிக்கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் பகிர்ந்தளித்தல் காணப்பட வேண்டும். எந்த ஒரு நபர், எந்த ஒரு திருச்சபை கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்கிற காணிக்கைகளிலே ஏழைகளை விசாரிக்கிறார்கள், ஒன்றுமில்லாதவர்களை ஆதரிக்கிறார்கள், பகிர்ந்தளிக்கிறார்கள். ஒருவேளை இந்த கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய சபையிலே இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நிறைந்திருக்கிறதா? ஆங்காங்கே 1-2 இருக்கலாம், போதாது. ஆனால் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நிறைந்திருக்கிறதா? அப்படி நிறைந்திருந்தால் கர்த்தருடைய ஆவியானவரால் இந்த ஜனங்கள் நிரப்பப்பட்டு கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளை நிரப்பிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய திருச்சபையும் சரி, அநேக பெந்தேகோஸ்தை திருச்சபைகளும் சரி, இவ்விதமான செயல்பாடுகள் நிறைவாக காணப்படுவது இல்லை. இது எதை குறிக்கிறது என்றால், இன்னும் கர்த்தருடைய ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய சபையை நடத்துகிறவர்களும் கூட இந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒத்தாசைக்காக காத்திருப்பதில்லை, அல்லது அவர்களும் இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிராத ஒரு அனுபவத்தை உடையவராக காணப்படுகிறபடியினாலே ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட பகிர்ந்தளிப்பு நம்மிடத்திலே இல்லை. சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் மேய்ப்பர்களாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் சரி, போதகர்களாக இருந்தாலும் சரி, இவாங்கிலிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, ஆனால் ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட, ஆதி திருச்சபையிலே ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆளப்பட்டு வழிநடத்தப்பட்ட அந்த சபைக்கு ஏற்ற காரியங்கள் இந்த நாட்களிலே நடைபெறுகிறதா? சற்று நம்மை நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் நாம் இன்னும் அபிஷேகம் பெறவில்லை. வி ஹாவ் டு ரிசீவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் sitting, praying with the holiness. பரிசுத்தத்தோடு கூட
நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. காத்திருப்போம், பரிசுத்தத்தோடு கூட காத்திருப்போம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவோம், நம்முடையவைகளை பகிர்ந்து கொடுப்போம். கர்த்தர் நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.